ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸோட செடியை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொத்து கொத்தா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இதுலேயே இன்னொரு கலர் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி மொட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் வருது. இதுலேயே ரெட் கலர் தொட்டோனி விழுந்துருச்சு. இதுவும் வந்து உள்ள பர்பிள் கலர் தான் வந்திருக்கு. அதே பூ தான் கலர் கலராக இருக்குது. கலர் ரொம்ப அழகாக இருக்கு. கொத்து கொத்தா கொத்து இருக்கு. ஒரே பூலேயே வந்து நிறைய கலர் இருக்கு. இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மொட்டுக்கள் பாருங்க, இது வேறு ஒரு பூ. இந்த ஃப்ளவருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இது பாருங்கள், எல்லாமே இந்த கிளைமேட்டுக்கு தான் நல்லா வளருது. ஊட்டியில் இந்த பூ ரொம்ப நாள் காயாமையே இருக்கும், வாடவே வாடாது. இது இதெல்லாம் விட இன்னொரு பியூட்டிஃபுல்லானது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ். இந்த பூ பாருங்கள், கொத்து கொத்தா பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குன்னு. கலரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இதில் ரோஸ் இருக்கு. அப்புறம் வந்து இந்த சைட் பாருங்க, இந்த ரோஸ் வந்து ஊத்திருக்கு. எல்லோ கலர் நேற்று கொஞ்சம் விரியாமல் இருந்தது, இன்றைக்கி நல்லா பூத்து அழகாக இருக்குது ரொம்ப. இதை நான் இப்போ பறிச்சு வச்சுக்க போகிறேன் தலையில், மனசும் வர மாட்டேங்குது. இது பாருங்கள், இதுவும் இருக்குது. இந்த ரோஸும் இருக்குது, இன்னும் பூக்கிறது. இந்த ரோஜா இருக்குது. இந்த கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அதுலேயே இது இன்னொரு கலர், ஃப்ளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர் பார்க்குறதுக்கு. இதில் வந்து இது ஒரு ரோஸு, அந்த லைட் ரோஸாக இருந்தது பிங்க், இது வந்து ரெட்டு. இங்கே தான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி நிறைய இருந்தது. எல்லாமே பறிச்சிடுவோம். ஸ்ட்ராபெரி நிறைய விளைஞ்சிருந்தது. கூடவே இங்கே இந்த பனீர் ரோஸும் இருக்குது. இவ்வளோ கொத்து கொத்தா குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கு பாருங்க. இன்னொரு சைடு வந்து கேரட் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இதுதான் கேரட் செடி, ஃபுல்லாக கேரட் விளைஞ்சிருக்குங்க. இந்த இலையை பறித்தோம்னா உள்ள கேரட் இருக்கும். ஃபுல்லாகவே கேரட் தான். கேரட்டை பறிக்கலாமா, கேரட்டை பறிக்கலாமா? வாவ், பறிச்சாச்சு.